காவல்துறை புகாருக்கு விளக்கம் அளித்துள்ள தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழக டிஜிபி தன்னை சர்வாதிகாரியாக நினைத்துக் கொள்ள வேண்டாம் என தெரிவித்திருக்கிறார். தமிழக காவல்துறையை பாஜக தமிழக தலைவர் களங்கப்படுத்த வேண்டாம் என காவல்துறை சார்பில் வெளியிடப்பட்ட செய்திக்கு அண்ணாமலை பதிலடி தந்திருக்கிறார். ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சி என்கிற முறையில் ஆளும் அரசை கேள்வி எழுப்பவும் மக்களிடம் உண்மையை கொண்டு சேர்ப்பதும் தங்களது பொறுப்பு என கூறியுள்ள அண்ணாமலை அதை கூடாது என்பதற்கு காவல்துறைக்கு எவ்வித அதிகாரமும் இல்லை என தெரிவித்திருக்கிறார். டிஜிபி சைலேந்திரபாபு தன்னை ஒரு சர்வாதிகாரியாக நினைத்துக் கொள்ள வேண்டாம் எனவும் கூறியிருக்கிறார். கர்நாடகா, கேரளா, தமிழகத்தில் தாக்குதல் நடத்த வாய்ப்பிருப்பதாக மத்திய உள்துறை தெரிவித்ததை காவல்துறை மறுக்குமா என கேள்வி எழுப்பியிருக்கும் அண்ணாமலை, மத்திய அரசின் அறிக்கை 21ஆம் தேதிக்கு முன்பாக தமிழக காவல்துறைக்கு கிடைத்திருப்பதற்கான ஆதாரம் தன்னிடம் இருப்பதாகவும் கூறியிருக்கிறார். மேலும் ரகசியம் என குறிப்பிட்ட மத்திய அரசின் ஆவணம் திமுக செய்தி தொடர்பாளருக்கு எப்படி கிடைத்தது எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். 96 நபர்களுக்கு ISIS அமைப்புடன் தொடர்பு இருப்பதாகவும், முத்ரா லோனுக்காக நூத்துக்கணக்கான பேங்குக்கு தெரிஞ்சு டயர்ட் ஆயிட்டீங்களா? ஈஸியா 10 லட்சம் முத்ரா லோனை வாங்குறது எப்படின்னு கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அதில் 89வது இடத்தில் ஜமீஷா முபீன் இருப்பதாக காவல்துறையின் ஒரு பிரிவு அறிக்கை அளித்தது என தெரிவித்திருக்கும் அண்ணாமலை, கோவை கார் வெடிப்பு சம்பவத்தை தற்கொலை தாக்குதல் சம்பவம் என தனிப்பிரிவு அறிக்கை அளித்தும் அதை தமிழக அரசு அறிவிக்காமல் இருப்பது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினார். கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு தமிழக ஆளுநரே காரணமானவர் என சமூக வலைதளங்களில் பரப்பி வரும் திமுகவினர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஆக்கப்பூர்வ எதிர்க்கட்சியாக கேட்கப்பட்ட கேள்விகள் டிஜிபியை அச்சத்தில் ஆழ்த்தி அறிவியலத்திடம் அறிக்கை பெறும் அளவிற்கு தள்ளியிருப்பது வருத்தமளிப்பதாகவும் அண்ணாமலை கூறியிருக்கிறார். காவல்துறை புகாருக்கு விளக்கம் அளித்துள்ள தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழக டிஜிபி தன்னை சர்வாதிகாரியாக நினைத்துக் கொள்ள வேண்டாம் என தெரிவித்திருக்கிறார். தமிழக காவல்துறையை பாஜக தமிழக தலைவர் களங்கப்படுத்த வேண்டாம் என காவல்துறை சார்பில் வெளியிடப்பட்ட செய்திக்கு அண்ணாமலை பதிலடி தந்திருக்கிறார். ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சி என்கிற முறையில் ஆளும் அரசை கேள்வி எழுப்பவும் மக்களிடம் உண்மையை கொண்டு சேர்ப்பதும் தங்களது பொறுப்பு என கூறியுள்ள அண்ணாமலை அதை கூடாது என்பதற்கு காவல்துறைக்கு எவ்வித அதிகாரமும் இல்லை என தெரிவித்திருக்கிறார். டிஜிபி சைலேந்திரபாபு தன்னை ஒரு சர்வாதிகாரியாக நினைத்துக் கொள்ள வேண்டாம் எனவும் கூறியிருக்கிறார். கர்நாடகா, கேரளா, தமிழகத்தில் தாக்குதல் நடத்த வாய்ப்பிருப்பதாக மத்திய உள்துறை தெரிவித்ததை காவல்துறை மறுக்குமா என கேள்வி எழுப்பியிருக்கும் அண்ணாமலை, மத்திய அரசின் அறிக்கை 21ஆம் தேதிக்கு முன்பாக தமிழக காவல்துறைக்கு கிடைத்திருப்பதற்கான ஆதாரம் தன்னிடம் இருப்பதாகவும் கூறியிருக்கிறார். மேலும் ரகசியம் என குறிப்பிட்ட மத்திய அரசின் ஆவணம் திமுக செய்தி தொடர்பாளருக்கு எப்படி கிடைத்தது எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். 96 நபர்களுக்கு ISIS அமைப்புடன் தொடர்பு இருப்பதாகவும், அதில் 89வது இடத்தில் ஜமீஷா முபீன் இருப்பதாக காவல்துறையின் ஒரு பிரிவு அறிக்கை அளித்தது என தெரிவித்திருக்கும் அண்ணாமலை, கோவை கார் வெடிப்பு சம்பவத்தை தற்கொலை தாக்குதல் சம்பவம் என தனிப்பிரிவு அறிக்கை அளித்தும் அதை தமிழக அரசு அறிவிக்காமல் இருப்பது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினார். கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு தமிழக ஆளுநரே காரணமானவர் என சமூக வலைதளங்களில் பரப்பி வரும் திமுகவினர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஆக்கப்பூர்வ எதிர்க்கட்சியாக கேட்கப்பட்ட கேள்விகள் டிஜிபியை அச்சத்தில் ஆழ்த்தி அறிவியலத்திடம் அறிக்கை பெறும் அளவிற்கு தள்ளியிருப்பது வருத்தமளிப்பதாகவும் அண்ணாமலை கூறியிருக்கிறார்.